கொரோனா தொற்று கிராமங்களுக்கும் பரவி விடாமல் தடுப்பது பெரும் சவால். சுவாமித்வா திட்டத்தின் கீழ் அசையா சொத்துக்களின் மின்னணு அட்டைகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஆக்சிஜன் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரிகள் 3 மாதங்களுக்கு ரத்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு. மே 1 முதல் 3 தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் 18 முதல் 45 வரை உடையவர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே தடுப்பூசிக்கு பதிவு செய்ய முடியும். மத்திய அரசு தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 30 வரை கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்காமல் உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி. வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. உச்சநீதிமன்றத்தில் 48வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் என் வி ரமணா. பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல்.